ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, பென்ஷன்தாரர்கள் கவனத்திற்கு எஸ்பிஐயின் ஓய்வூதியம் பெறுவோர் சிறப்பு திட்டம். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். எஸ்பிஐ ஓய்வூதிய கடன் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு கடன் வசதியை வழங்குகிறது. ஆனால் நீங்கள் வங்கியில் இருந்து கடனாக பெறும் தொகை உங்கள் ஓய்வூதியத்தை பொறுத்தது. கடனுக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் இந்த கடன் தனிநபர் கடனை போன்றது. இதை எடுக்க கடன் வாங்குபவரின் ஓய்வூதியம் செலுத்துவதற்கான உத்தரவு பாரத ஸ்டேட் வங்கியில் இருப்பது அவசியம். எஸ்பிஐயிலிருந்து ஓய்வூதிய கடனுக்கு விண்ணப்பிக்க ஓய்வூதியதாரரின் வயது 78 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஓய்வூதியம் பெறுபவர் கடனின் காலத்தில் கருவூலத்தில் தனது ஆணையை திருத்த மாட்டார் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். வங்கியிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படும் வரை கருவூலம் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும். ஓய்வூதிய தொகையை வேறு எந்த வங்கிக்கும் மாற்றுவதற்கான ஓய்வூதியதாரரின் கோரிக்கையை கருவூலம் ஏற்காது. கடனை திருப்பி செலுத்தும் காலம் 72 மாதங்கள். அதை 78 வயது வரை திருப்பி செலுத்த வேண்டும். ஓய்வூதிய கடனின் சிறப்பு என்னவென்றால், இதில் செயலாக்க கட்டணம் மிகவும் குறைவு. கடனை பெறுவதற்கான செயல்முறை மிக விரைவானது மற்றும் அதிக ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஓய்வூதிய கடன்களுக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதங்களும் பொதுவாக தனிநபர் கடன் வட்டி விகிதங்களை விட குறைவாக இருக்கும். இதில் மறைமுக குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. ஓய்வூதியம் பெறுபவர்கள் கடனை திருப்பிச் செலுத்த இஎம்ஐ விருப்பத்தை பெறுகிறார்கள். எஸ்பிஐயின் எந்த கிளையிலும் ஓய்வூதிய கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.